துணிய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் மீன் உங்களை சந்திப்பதில் நான் வேறு மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். தொடர்ந்து மோசை குறித்து தியானித்து வருகிறோம் இல்லைங்களா. அவர் வந்து ஒரு துருவண்டையில் உட்காருகிறார். அந்த நேரத்தில் எத்ரோவினுடைய மகள் அவர்களை சந்திக்கிறாங்க. ஏழு பிள்ளைகள், அவர்களுக்கு ஏழு மகள்கள், அவங்க சந்திக்கிறாங்க. சந்தித்து அந்த ஆடுகளை அவர் மேய்ப்பின் இடத்துலேருந்து தண்ணீர் காட்டி அவர் அனுப்புகிறார். அதனாலே அவங்க தகப்பன் மோசையை அழைப்பித்து கவனிக்கிறான். தன் மகளை அவனுக்கு கொடுக்குறான். மோசையினுடைய திருமண வாழ்க்கை, ஒரு பிள்ளை பிறக்கிறது அவனுக்கு. ஆமேன். கர்த்தரி பிள்ளைகளை, இதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது. கர்த்தர் மோசையை சந்தித்தார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. கர்த்தர் மோசையே சந்தித்தார், சந்தித்து விட்டார். சந்தித்த பிறகு கர்த்தர் பேசுகிறாரு பாருங்களேன். நான்காம் அதிகாரம், யாத்ராம நான்காம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார்? ஒரு கோல் என்றான். ஆமேன். அல்லேலூயா. இந்த ஒன்னாவது வசனத்தை பார்த்துருவோம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கான். எப்பையிலிருந்து ஓரே பர்வதத்தில் அவர் பார்த்ததுலேருந்து, நீ வந்து போய் போகும் பார்வண அரண்மனைக்கு போய் சொல்லு, என்னை குறித்து பேசு அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். என்ன சொல்கிறான்? இல்லை, என்னை நம்ப மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறானா? ஏற்கனவே நான் செஞ்சுருக்கேன், ஒரு கொலை செய்திருக்கிறேன், ஏற்கனவே ஒருத்தனை வெட்டி மண்ணில் புதைச்சிட்டு தான் ஓடி வந்திருக்கிறேன். நான் போய் சொன்னேன், என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம அநேகர் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். ஏற்கனவே நான் என்ன செஞ்சுருக்கிறேன், ஒரு தவறு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் வந்து ஜனங்கள் அறிய நான் என்ன செஞ்சுருக்கேன், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய நிலைமை மிகவும் ஏழ்மையான நிலைமை. நான் என்னை நினச்சி என்னை பார்த்தா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நான் போய் கர்த்தருடைய சத்தியத்தை அறிவிப்பதா அப்படின்னு உங்களுக்கு எனக்கு இருதயத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் பேசுவார், நீங்கள் கடந்து போங்க. ஆமீன். அல்லேலூயா. இதுவரை கில்ட்டி ஒரு ஃபீலிங்கில், நான் இப்படி போய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்வேன், என் வாழ்க்கையும் இப்படி இருக்குது, என் சூழ்நிலையும் இப்படி இருக்குது, எனக்கே குழந்தை இல்லை, எனக்கே திருமணமாகலை, எனக்கே வேலை இல்லை, என் வீடே கட்டப்படலை, நான் எப்படி போய் கர்த்தருடைய சத்தியத்தை அறிவிப்பது அப்படின்னு இதுவரை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா, இதெல்லாம் அவற்றை தூக்கி போட்டுருங்க. ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார், அவர் வாயாக இருந்து பேசுவார். ஆமீன். அல்லேலூயா. உங்களுடைய சரீரம் மட்டும்தான் அவருக்கு தேவை, அவருடைய ஆவியாத்மா சரீரம் தேவை. அதை அப்படியே கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். அப்படி இருந்த வண்ணமாக கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்த கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆமீன். அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்க. மோசையே கர்த்தர் பயன்படுத்த நினைக்கும் பொழுது என்ன என்னவா இருக்கிறான்? அவன் ஒரு கொலைகாரன் என்ற பட்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் அந்த கில்ட்டியில் தான் பேசிட்டு இருக்கான். என்னால் போக முடியாது, என்னை நம்ப மாட்டாங்க, எனக்கு திக்குவாய மந்த புத்தி, நிறைய விஷயங்களை அவனை செஞ்சுட்டு இருக்கான், கொடுத்துட்டே இருக்கான். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே விஷயம்தான், என்னன்னா என்ன, அவங்க நம்ப மாட்டாங்க. இந்த காரியத்தை இன்னைக்கு கர்த்தர் உடைக்கிறார். உங்களை எல்லாரும் நம்ப போறாங்க. ஆமீன். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு மிகப்பெரிய ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உங்களை கொண்டு தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்து அநேகரை உயிரோடு கூட கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆமீன். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மையில, ஒரு கில்ட்டியில, நான் என்ன செய்வேன், என்னோட நிலைமை இப்படி இருக்கிறது, நான் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேன், தேவப்பிள்ளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஆமீன். அல்லேலூயா. இந்த காரியத்தை கர்த்தர் செய்வார் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார்? ஒரு கோல் என்ன? உங்க கையில என்ன இருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்க கையில என்ன இருக்கு? ஆமேன். எனக்கு யோசிச்சு பாருங்களேன், உங்க கையில ஒரு கோல் இருக்கிறது, கர்த்தருடைய வேதாகமம். ஆமேன். உங்க கை சும்மா இல்லை, கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிற கை. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை சுமந்து கொண்டு இருக்கிற ஒரு கை. அந்த வேதத்தை நீங்க கையில வச்சிருக்கீங்க, அதனாலே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆமேன். நீங்கள் சும்மா போய் கர்த்தருடைய சத்தியத்தை அறிவிக்க போகலை, சும்மா மேம்போக்காக போய் போகிற போக்கில் போயிட்டு நீங்கள் கர்த்தருடைய சத்தியத்தை அறிவிக்க போகலை. நீங்கள் எப்படி போகிறீங்கன்னா, கையில் ஒரு கோல் இருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறாரு, உங்கள் கையில் என்ன இருக்குது? உங்கள் கையில் இப்போ என்ன இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள், என் கையில் ஒரு கோல் இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், ஒரு கோல் இருக்கிறது என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசி அதற்கு விலகி ஓடினான். ஆமே நல்லலூயா. கத்திரி பிள்ளைகளே, அந்த கோல் இருக்கு இல்லைங்களா, அது என்னத்துக்கு அந்த கோல் வச்சிருக்கிறா? மேய்ப்பர்கள் எல்லாருக்கும் கையில் ஒரு கோல் இருக்கும். இன்னும் இஸ்ரவேல் அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்த பிறகு வரலாற்று பின்னணியும் சொல்லுகிறது, அந்த கோல், அவங்க கையில் வச்சிருக்கிற கோல் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் அவங்களுடைய
சொத்துக்களெல்லாம் எழுதப்பட்டிருக்குமா, எங்கெங்கே என்னென்ன, இவங்க அப்படியே வனாந்தரமாக போகிறவங்க தானே, எங்கெங்கே என்ன வாங்கி வச்சுருந்தோம், எங்கெங்கெல்லாம் எந்த சம்பவம் என்ன நமக்கு இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. எங்கே ஒரு துறவு தோன்றுறாங்க, அந்த துறவு எங்கே இருக்குது, இந்த துறவை எங்கே விட்டுட்டு அவங்க இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க, ஆனால் அந்த துறவை எங்கே இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் அந்த கோளில் தான் எழுதப்பட்டிருக்குன்னு வரலாற்று பண்ணியத்தில் சொல்கிறாங்க. அப்போ கத்திரி பிள்ளைகளே அவன் கையில், இவன் இப்போ ஒரு மெய்ப்பன் இல்லைங்களா, ஒரு மெய்ப்பனாக இருக்கிறான், இவன் கையில் எப்பொழுதுமே ஒரு கோள் இருக்கும். ஏன் அந்த கோள் இருக்கிறது, ஆடுகளை மேய்ப்பதற்காக. சங்கீதம் சொல்லுகிறது, உம்முடைய கோளும் தடியும் என்னை தேற்றும், ஆமீன், அல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற அந்த ஆட்சியடையின் என்று அந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிற சங்கீதம் 23 உமது கோளும் தடியும் என்னை தேற்றும், வார்த்தையும் வல்லமையும் என்னை தேற்றும். கோள் என்பது வார்த்தை. அந்த வார்த்தை நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அற்புதமான பாதுகாவலாக இருக்கும். சத்துருக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதே கோள் அதே வார்த்தை அவர்களுக்கு வித்தியாசமாக பயங்கரமாக காணப்படும். ஆமீன், அல்லேலூயா. இப்போ இவன் பயந்துட்டுருக்கான் பாருங்களேன், பயந்துட்டுருக்கும்போது அந்த கோளை போட்ட உடனே சர்ப்பமாய் மாறுகிறது. யாருக்கு தான் பயம் இருக்காதுங்க இல்லைங்க, கையில் இருக்கிற கோள் திடீர்னு நெளிந்து வளைந்து போகிறத பார்த்த உடனே எல்லாருக்கும் பயம் வரும். அவன் பயந்து விலகி ஓடுறான், ஐயோ இது என்ன ஆயிடுச்சு, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாழை பிடி அப்படின்னு சொல்கிறார். இந்த பாம்போட வாழை பிடி, அதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க, எல்லாராலையும் பிடிக்க முடியாது இல்லைங்களா, அவன் வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்துவேன், அதனால் இதை குறித்தெல்லாம் ஒரு பெரிய எண்ணம் வந்திருக்காது, பெரிய பயம் இருந்திருக்காது நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன், அவனுக்கு திடீர்னு கோளில் பாமாமான்னு ஒரு பயம் இருந்திருக்கணும், ஆனால் அதனுடைய வாழைப்பிடிகள் அவனுக்கு பெரிய பயம் இருந்திருக்காது. இன்றைக்கி யோசி பார்க்குறோம், ஒரு வேளை அவன் அரண்மனைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்திருப்பான் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அரண்மனை வாழ்க்கைக்குள்ளாகவே ஒரு பார்வனுடைய குமாரன் என்னப்படுவதிலே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பானால் இன்றைக்கு இதை அவனால் பிடிக்க முடியாது. காரணம், அவனுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பேம்படாக ஒரு அழகாக பாதுகாப்புள்ள ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பான். அரண்மனை வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஒரு நல்ல அருமையான ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அவனுக்கு, அது அதெல்லாம் எந்த பூச்சி போட்டும் இல்லாமல் தான் வளர்த்துருப்பாங்க. அப்போ அவனுக்கு என்ன இருக்காது, அதை குறித்து தானே ஒரு பெரிய பயமற்ற தன்மை இருக்காது, அவன் பிடிக்கவும் மாட்டான், அதை செய்யவும் மாட்டான். அன்னைக்கு இவன் அதை விட்டு வெளியே துரத்தப்படுகிறான், கர்த்தராலே துரத்தப்படுறதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த 40 எதற்காக கர்த்தர் மோசையை வனாந்தரத்துக்கு அனுப்பினார், ஏன் அவரால் அரண்மனைக்குள்ள வைத்து கொண்டே அவரை பயன்படுத்த முடியாதா, முடியும். அரண்மனைக்குள்ளாக இருந்து கொண்டே மோசையை பயன்படுத்த முடியாதா, முடியும், அதை அவரால் செய்ய முடியும். ஏன் பிற்பாடு அவரை அவனை கர்த்தர் வனாந்தரத்துக்கு துரத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம் ஒன்றே ஒன்று தான், அவனுக்குள்ள இருந்ததானே எல்லா சொகுசான நினைவுகளையும் கர்த்தர் எடுத்து கொடுக்குறது. சில சமயம் நமக்கு வனாந்தர வாழ்க்கை கடந்து வரும், ஏன் கடந்து வருகிறது, அந்த வனாந்தர வாழ்க்கை எதனாலே நம்மிடத்துல கடந்து வருது, யோசித்து பாருங்களேன். அந்த வனாந்தர வாழ்க்கையே ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார், சில சமயம் நம்ம இடத்துல இருக்கிற காரியங்களை கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். ஆமீன், நம்மகிட்ட இருக்கிற ஒரு காரியம் கர்த்தருக்கு பிடிக்கல, அதை எடுத்து போடனா வனாந்தர வாழ்க்கையை கர்த்தரை அனுமதிப்பார். அவங்ககிட்ட இருந்ததானே ஒரு மேன்மை இருந்திருக்கலாம் இல்லைங்களா, வளர்க்கப்பட்டதே பார்வனே அதனுடைய பாரம்பரியம். அவன் என்ன செஞ்சாலும் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தான், பார்வோனின் சகல சாஸ்திரம் சம்பிரதாயங்களை அவன் கற்றவனா இருக்கிறான். இதெல்லாம் அவன் மறக்கணும், இதெல்லாம் மறந்தாதான் கர்த்தருடைய வார்த்தையை அவனால் அறிவிக்க முடியும். அவன் இருதயத்துல இதெல்லாம் அப்படியே இருக்கு, ஸ்டோராக இருக்கு, சின்ன பிள்ளையிலிருந்து இது என்னாச்சு உள்ள போன காரியம், இதெல்லாம் அவனுக்கு வெளியே வரணும். பார்வன் அரண்மனையினுடைய அந்த சுகபோகங்களை அவனை விட்டு நீங்கணும், தன் இனத்தை குறித்துதான ஒரு பெரிய தாக்கம் அவனுக்குள்ள உண்டாகணும். இதற்காக தான் அவனை வனாந்தர வாழ்க்கை 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 40 ஆமீன், எல்லாவற்றையும் மறந்துட்டான். 40 ஒரு பேசிக்கலாக ஒரு ஒரு மனுஷனுக்கு 15 ஒரு விஷயம் பழகிட்டா ரொட்டீன் ஆகிடும், திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்ம அதிகாலை எழுந்திருக்கணும் அப்படி ஆசைப்படுறோம், ஆனால் எழுந்திருக்க முடியல. நம்ம என்ன செய்யுது, தூக்கம் அழுத்துகிறது. நம்ம நல்லா தான் தூங்குவோம், சீக்கிரமாக தூங்குவோம், ஆனால் அர்லி மார்னிங் எழுந்திருக்கிறது ரொம்ப சிரமப்படுவோம். காரணம் என்ன, மாம்ச பலவீனம், தூக்கத்தின் ஆவி, கணநேத்திரன் ஆவி. ஆனால் இதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அலாரம் வச்சு ஒரு 15 கண்டினியூவாக ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் எழுந்திருச்சணும். எத்தனை மணிக்கு, ஒரு 4 ரொம்ப அதிகமாக, சரி ஒரு 5 4 மணிங்கிறது அதிகம்லாம் இல்லை, 3 எந்த செவிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் ஒரு ஒரு காரியத்துக்காக எழுந்திருக்க முடியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 4:30 அப்படி எந்திரிச்சு செவிக்க நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா 15 பிறகு உங்கள் சரீரம் தூங்காது, தானாக எந்திரிச்சு உட்காரு. ஆமீன், ஒரு மனுஷனுக்கு 15 ஒரு விஷயம் பழகுமானால் 40 ஒரு விஷயத்தை அவன் பழகிறான். அந்த எத்திரோவியினுடைய
அந்த நாட்டில் அவன் எத்தியோப்பியா தேசத்தில் அவன் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் மறந்துடுறான். தன் வாழ்ந்த வாழ்க்கை, தன்னுடைய பார்வோன் அரண்மனையில் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மறந்துட்டான். மறந்துட்டு ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாமேன். தன் குடும்பம், பிள்ளைகள் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சாமேன். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பனுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாமேன். அல்லேலூயா. இது எதற்கு? இந்த மேய்ப்பனாக ஏன் அவனை வேற வேலைக்கு கொண்டு போய் விட்டுருக்கலாமே? எத்தனையோ வேலைகள் அந்த நாட்கள் இருந்திருக்கு இல்லைங்களா? ஏன் அவன் மேய்ப்பனாக தான் போகணும்னு என்ன கட்டாயம் இருந்தது? இவன் ஒரு சின்ன பாம்புக்கே விலகி ஓடுறான், ஆனா வாழ இன்றைக்கு தைரியமா பிடிக்கிறான். ஏன் என்னை மேய்ப்பனாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரும் நாட்கள் என்ன செய்ய போறான், ஒரு 30 லட்சம் பேருக்கு மேலான ஜனங்களை மேய்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறான். தாவீது பாருங்களேன், மேய்ப்பனா இருந்ததுனாலதான் இஸ்ரவேலை ஆளக்கூடிய சுலாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். ஜனங்களை அவன் பார்த்து ஆளக்கூடிய சுலாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். அப்ப கத்திரி பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பாக, நீங்க ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக, ஒரு குடும்பம் நடத்துவதற்கு முன்பாக, ஒரு வேலைக்கு போவதற்கு ஒரு சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார், கற்றுக்கொள்வதற்காக. ஆமென். அல்லேலூயா. கற்றுக்கொள்வதற்காக ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிக்கனத்தை கற்றுக் கொடுப்பார். வாலிப பிராயத்திலே கூட சில காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். சிக்கனமாக இருப்பது எப்படி, எப்படி வீட்டில் அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க, எப்படி நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் கற்றுக் கொடுக்குற காரியம் தானே கர்த்தர் கற்றுக்கொள்ள. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த காரியங்களை, சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். உங்களுடைய ஊழியத்துக்கு நீங்கள் அர்ப்பணிப்பதற்கு முன்பாகவே ஊழிய காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து எங்காவது வைத்து நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ கத்திரி பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஒரு அருமையான காரியம் இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் மேய்ப்பனாக காணப்பட்டதற்கு காரணம், ஜனங்களை மேய்க்கிற ஒரு போஸ்டிங் அவன்கிட்ட வரப்போகுது. ஆமேன். இப்போ வாழை பிடிக்கிறாங்க, வாழை பிடிச்சான், பயமே இல்லாமல் வாழை பிடிக்கிறான். அது மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அவன் கையிலே கோளாயிற்று. திரும்பவும் அது என்னவாயிடுச்சு, கோளாய் மாறுகிறது. கத்திரிப்பிள்ளை, நீங்கள் யோசித்து பாருங்க, இன்னைக்கு உங்கள் கையில் ஒரு கோள் இருக்கிறது, அதை கர்த்தர் பயன்படுத்த சொல்லுகிறார். அந்த பயன்படுத்துதல் எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த பயன்படுத்தல் எப்படி இருக்கும், அந்த பயன்படுத்தல் எப்படி இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆமீன். பயங்கர வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேதத்தை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா, இந்த கோல் என்கிற வேதத்தை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான், வேதத்தை நீங்கள் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டான், வேதத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான், வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சிட்டான், அது உங்களுக்கு ஓ மகிமையான காரியத்தை கொண்டு வரும். உங்களை விடுவிக்கிற காரியத்தை அது கொண்டு வந்து நிறுத்தும். உங்களை விடுதலை செய்யும். உங்களை அழகாக என்ன செய்யும், அது விடுதலை செய்யும். அதனால் இந்த நாட்களில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். தொடர்ந்து வருகிற நாட்களில் மீதி காரியங்களை தியானிக்கலாம். செபிக்கலாமா? எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காய் நன்றியா. நல்ல கர்த்தர் எங்களோடு கூட இங்கே பேசுங்க, மகிமைப்படுங்க, இடைப்படுங்க, தடைகளை கட்டுகளை எல்லாவற்றையும் உடைத்து போடுங்க. ஆண்டவரே, எப்படி மோசேக்கு ஆண்டவரே அந்த கோளை தரைகளை போட்டபோது பாம்பாய் மாறி பயம் ஏற்பட்டதோ, அப்படியே எங்கள் வாழ்க்கையில் அநேக பயங்கள் இருக்கிறது ஐயா. நாங்கள் பார்க்கிற சின்ன சின்ன சம்பவத்தில் பயந்து போகிறேன் ஐயா, சின்ன சின்ன விஷயங்களில் பயந்து போகிறேன் ஐயா. என் வாழ்க்கை என்னவாய் மாறுமோ அப்படின்னு பயந்து நடுங்குகிற வாலிப தங்கச்சி வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என் படிப்பு என்னவாகுமோ, எனக்கு படிக்க பணம் இல்லைன்னு அழுது கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள், என் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என் வீடு கட்டப்படாமல் இருக்கிறேன் என்று பயந்து அழுது கொண்டு இருக்கிறேன். ஓ சகோதரனே, உன் வீடு கட்டப்பட போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. படித்து நெடுநாட்களை நல்ல வேலை கிடைக்கல அழுது கொண்டு இருக்கிறேன். ஓ வாலிப தம்பியே, கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து வேலையை வாய்க்க பண்ணுவாராக. வாலிப தங்கச்சியே, உனக்கு கர்த்தர் வேலையை வாய்க்க பண்ணுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல ஒரு பெரிய விசேஷமான விடுதலையை கர்த்தர் தருவாராக. ஊழியத்தில் பயந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு பயமில்லாத ஊழியத்தை தருவீராக. எனக்கு செய்வன செய்தா செய்கிறாங்க, சுயநோய் சூன்யம் இருக்கிறது, எனக்கு ஒரு கூட்டம் இடமே நிற்கிறது, எனக்கு அங்கே போனால் பயம், எங்கே போனால் பயம், இப்படி நினைக்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் சந்தித்து பயத்தை எடுத்து போடுங்க ஐயா. நீங்கள் கூட இருக்கிறீங்க என்கிற அந்த விசுவாசத்தை பிள்ளைகளுக்குள்ள அதிகமாக தருவீராக. உங்களை மீறி அவர்களை தொடமுடியாத நம்பிக்கையை அவர்களை கர்த்தர் ஏற்படுத்த முடியும். நாங்கள் செபிக்கிறோம். அடுவரை கிருபை தாங்க ஐயா. எல்லா தடைகளையும் விடைச்சு போடுங்க அப்பா. இந்த நாளும் 10th, 11th, 12th நல்ல ரிசல்ட்டுகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். பிள்ளைங்க மேற்படிப்புக்கான காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் பாத்திர வைக்கிறோம். கர்த்தராக கிறிஸ்து நாமத்தினாலே செபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you all.